इमान् वेङ्कटनाभार्यः कविताखिगचयतरे वेदान्ताचार्यवर्यो मे तन्निधत्तां सदा हृदि. अस्मत् गुरुपरम्पराये नमः. இனி தேவதாதிகரணம். இது பரியந்தம் ஆறு அதிகரணங்கள். சாட்சாத்தாகவே இந்த பாதத்துக்கு உரிய அதிகரணங்கள், அதை பற்றி சொன்னோம். இப்போ ஏழாவது அதிகரணம், எட்டாவது அதிகரணம், ஒன்பதாவது அதிகரணம் மூணுமே பிரசங்காத்து வந்தது. அதுல மனுஷ்யாளுக்கு அதிகாரம் உண்டு, அவனுடைய ஹிருதயம் கட்டவிரல் அளவு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால மனுஷ்யாளுக்கு அதிகாரங்கள் உண்டுன்னா தேவதைகளுக்கு உண்டா அப்படின்னு கேள்வி வருது. அது கேள்வி வர்ற சமயத்துல அதுக்கு சமாதானமாக பூர்வீ மாம்சகன் ஆரம்பிக்கலாம். போ பூர்வீ மாம்சகனுடைய அபிப்பிராயம், தேவதைகள்ன்றவா அவனுக்கு தேவை. அதாவது இந்த விஷயம் சுவாரஸ்யமா இருக்கும். இவருடைய சித்தாந்தமே மீமாம்சகர் என்ன அப்படின்னா, ஒரு யாகம் ஹோமம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னு அவன் சொல்றா. தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா, தேவதோத்தேசேன திரவிய பிரக்ஷேபா ஹோமஹா அப்படின்னு சொல்றா. அதாவது யாகம் ஹோமம் அப்படின்னா சொன்னோம்னாக்கா அதுக்கு ரூபம் ரெண்டு இருக்கும். என்ன ரெண்டு அப்படின்னா, தேவதை ஒண்ணு திரவியம் ஒண்ணுன்னு ஒத்துட்டு இருக்கணும். தேவதையும் திரவியமும் இருக்கணும். மாத்திரம் ஹோமம் பண்றோம் இல்லையோ, ஹோமம் பண்ணிச்சு என்ன பண்ணுவோம், அக்னியை எடுத்துப்போம். அக்னியை இது கல்பிச்சு அதன் பிறகு நெய் அல்லது சில ஹோமங்கள்ல பிரசாதம் இருக்கும், சக்கரை பொங்கல் இருக்கும், அல்லது கடுகு இருக்கும், அது ஏதோ வாசனை திரவியங்கள், இதையெல்லாம் நம்ம யாகம் பண்ணிட்டு இருக்கோம், ஹோமம் பண்றோம். இப்போ அவங்க சொல்லச்சு என்ன பண்ணுவோம், அக்னி ஏதன்னவமா அப்படின்னு சொல்லுவோம். அக்னி ஏ ஸ்வாஹா, அக்னி ஏதன்னவமா இப்படின்லாம் நம்ம சொல்றோம். இப்படி பண்றதுனால ஒரு தேவதையும் ஒரு திரவியமும் ஒன்னா சேரணும். ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னாக்க அதுக்கு யாகம்னு பேரு, ஹோமம்னு பேரு. யதாக்னேயா அஷ்டாக பாலா அமாவாஸ்யாயாம் பௌர்ணமாஸ்யாந்த அச்சுதோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தர்ஷ பூர்ணமாசி இஷ்டின்னு பேர் இருக்கு. என்னர்த்தம், ஆக்னேயா அக்னியை தேவதையாக உடையது. அது மாதிரி அஷ்டாக பாலா எட்டு கபாலங்கள், கபாலன்னா மண்ணு மடக்கு மாதிரி இருக்கும் சின்ன சின்னதா, அதுல புரோடாசங்களை வைக்கணும். புரோடாசங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, நெல் எடுத்துன்னு வந்து அதில் புரோஷிச்சு இதை அதை வந்து உரலில் குத்தணும். குத்தி உமையை எடுத்துடுவா. உமையை எடுத்துட்டு அரிசி தூளாக இருக்கும், அதில் தான் மாவு மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் நெய் ஜலம் எல்லாத்தையும் விட்டு பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுடணும். அதை வந்து தேவதைகளுக்கு தியாகம் பண்ணணும். ஹோமம் கிடையாது, தியாகம் இதான் யாகம். தியாகம் பண்ணணும். அதை சொல்றது ஆக்னேயா அஷ்டாக பாலகா, எட்டு பாலங்கள்ல அந்த புரோடாச வச்சு என்ன பண்ணணும், தேவதைகளுக்கு அயம் புரோடாசகா அக்னையே அக்னிக்கு கொடுக்குறேன், இதம் நமமா எனக்கு இது இல்லை அப்படின்னு அர்த்தம். பொதுவா தியாகம் அப்படின்னு அதான் சொல்றோம் நாங்க. தேவத உத்தேசேன திரவிய தியாகா, தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் பண்ணணும். தியாகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே வச்சுன்னு இருக்கிறது என்னன்னா, என்னுடையது இல்லை, இனி யாருக்கு கொடுக்குறோமோ அவளுடையது தான். சொத்த நிவர்த்தி பூர்வக்க பரத்துவ ஆபாதனம் தியாக அப்படின்னு சொல்லணும். எந்துன்றத விட்டுடணும், இன்னொருத்தது அதுன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி மனோபாவத்தை வச்சுன்னு கொடுத்துட்டோம்க்க அப்போ அது எந்த கிடையாது. ஒரு சைக்கிள் வச்சுருக்கேன், அந்த சைக்கிளை நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு அது எந்த சைக்கிள் தான் திருப்பி சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படின்னாக்க அவருக்கு கொடுத்தாச்சு, அவருக்கு சொந்தமா போயிடுச்சு. அதனாலதான் கன்னிகாதானம் பண்ற மொழியும் கன்னிகாதானம் பண்ற சமயத்துல மாத்திரம் நமமான்னு சொல்லக்கூடாது. இந்த வரனுக்கு கொடுக்கிறேன் பொண்ணு அவ்வளவுதான், தாஸ்யாமி தான். ஆனா இயம் கன்யா நமம, இந்த கன்னிகையானவள் எனக்கு அல்ல, என்னுடையவள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்ன, கல்யாணம் பண்ணிண்டா கூட அந்த பொண்ணு என்ன சொல்வா, எங்க தகப்பனார், இந்த தகப்பனா என்ன சொல்லுவார், என்னுடைய பெண் இவள் அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால அங்க ஒண்டி கிடையாது. மற்றபடி யாகங்கள்லாம் கொடுக்கச்ச தியாகம் பண்றதுன்றது இதான். இந்த தேவதைக்கு இந்த திரவியத்தை, திரவியம்னா ஹவிஷ், இந்த ஹவிஷ கொடுக்கறேன், இது எனக்கு இல்லைன்னு சொல்லணும்.
இதுக்கு பேர் யாகம்னு பேரு. ஹோமம்னாக்கா அக்னியிலேயே சேர்க்கணும், வெறும் தியாகம் பண்றதுன்னு வச்சுடுறது, ஆனால் அக்னியிலேயே சேர்த்துடணும். அக்னியோ அல்லது அன்னமோ எதுவா இருந்தாலும் அக்னியிலேயே சேர்த்துடணும். அப்படி சேர்த்துட்டோம்னாக்கா அதுக்கு பேர் ஹோமம்னு பேரு. இப்ப என்னாச்சு, திரவியம் தேவதை இது ரெண்டு இருந்தாதான் தியாகம் ஹோமம் அப்படின்னு சிந்திக்கும். அதனால திரவியத்தையும் தேவதையும், திரவியம் நம்ம லோகத்துல பாக்குறோம், தேவதையும் அவன் ஒத்துண்டிருக்கா, தேவதையும் ஒத்துண்டிருக்கா. ஆனா ஒத்துண்டா கூட அந்த தேவதை பாருங்க, அந்த தேவதை எப்படிப்பட்டது, அது என்னென்ன இருக்கு அதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கு அவ சொல்றது சப்தஸ்வரூபமே தேவதை. அக்னி அக்னையே, சூர்யாய கிருஷ்ணவே அப்படின்னு சொல்ற போல இந்திராய அப்படின்னா சதுர்த்தி நான்காம் வேற்றுமை, சதுர்த்தி விபக்தி நாலாவது வேற்றுமையில் இருக்கக்கூடிய சப்தங்கள் அக்னி எஸ்வா சூர்யா எஸ்வா இந்திரா எஸ்வா அப்படின்லாம் சொல்றோம். இப்ப இது நாலாம் வேற்றுமை, இந்த நாலாம் வேற்றுமையினோட சொல்லப்படக்கூடிய ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, இந்திராய அப்படின்னு சொன்னா அந்த நாலாம் வேற்றுமையோட சொல்லப்படுறது அந்த இந்திரன்ற சப்தம் இருக்கும் இல்லையோ, அதுதான் தேவதை. அதுக்கு ரூபம் கிடையாது, உடம்பு கிடையாது, கை கிடையாது, மனது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பட்சம் அவா இதுல. இன்னொரு பட்சம் என்ன சொல்ற, அப்படி வச்சுக்கலாம், அல்லது ஒரு அக்னி இருக்கும் இல்லையோ, நம்ம அக்னின்னா என்ன சொல்றோம், ஒரு தேவதையா சொல்றது இல்லை, அக்னியை சேர்ப்பா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அக்னி தன்னலை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த காலத்துலாம் என்ன ஆகும்னாக்கா ஆத்துல திரை பண்ணிட்டு இருப்ப, அந்த அக்னியை கொண்டு வருவா, இந்த காலத்துல கற்பூரத்தை ஏற்றி விட்டுருதா, கற்பூரத்தை ஏற்றி சேர்த்துடுறாக்கா அதுல தராவெல்லாம் வச்சு அக்னி பண்ணிடுவோம். இப்ப அந்த அக்னி இருக்க நேரம் பார்க்கணும், ஒரு அச்சேதனமான அக்னி, அதையே தேவதைன்னு சொல்லிடுறோம். இப்ப இப்படி இருந்துட்டாக்கா அதுக்கு உடம்பு இல்லை, மனசு இல்லை, திருப்தி கிடையாது, உடம்பே இல்லாததுனால நம்ம அபிஷேகம் கொடுத்தா அது வாங்கிக்காது, அது வாங்கிக்காததுனால அதுக்கு திருப்தி வராது, சாப்பிடவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. மற்றபடி என்ன இருக்கு அப்படின்னாக்கா வெறும் சப்தம்தான். அதனால பிரீதியும் கிடையாது, பலப்பதத்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லாததுனால வெறும் தேவதை. அந்த தேவதை போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்தஸ்வரூபமோ அல்லது அச்சேதனமா இருக்கக்கூடிய ஒரு அக்னி தான் தேவதைன்னு சொல்லிட்டோம்னாக்கா, அது மாதிரி ஒரு ஆகிருதி சொல்லிட்டாக்கா அது எப்படி உபாசனத்தை பண்ணும், அது உபாசனத்தை பண்ணவே முடியாதே, அதுவே கஷ்டமா வச்சதுக்கு ஒண்ணும் வராதே. அதனால எதுக்கும் லாய்க்கு இல்லாது, எந்த விஷயத்தினாலையும் அதை ஒத்தியா சொல்ல முடியாது. இன்னொன்னு அவ சொல்ற, இது வந்து இந்த தேவதைக்கு பிராதான்யம், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிராதான்யத்தை சொல்றோம் தேவதைக்கு. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிச்சே பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம், கடைசி பட்சத்துல ஆத்மாகுதி பண்றோம், நம்மளையே சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு, பரநியாசம் சொல்றோம். இப்ப நம்ம சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அப்ப பெருமாள் தான் பிரதான பூதன், பிரதானமான எம்பெருமான், அவன் திருவடியில நம்மளை சேர்த்துடுறோம், எல்லாத்தையும் நம்ம சமர்ப்பிச்சிடுறோம். அப்போ எதை எதை சமர்ப்பிக்கிறோமோ அது அவனுக்கு கீழே இருக்கு. அந்த பகவான் இருக்கானே அவனுக்கு தானே சமர்ப்பிக்கிறோம், அவன் ரொம்ப பிரதானமா ரொம்ப முக்கியமா அற்புதமா எழுந்து இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். இவா என்ன சொல்ற, அது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா தியாகம் இருக்கே, இந்த தியாகத்தை வந்து வெறும் ஒரு வஸ்துவை கொடுக்கணும் சமர்ப்பிக்கணும் அவ்வளவுதான், தியாகத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா தேவதையை குறித்து தியாகம் பண்றோம் அவ்வளவுதான், அந்த தேவதைக்கு தான் கையில் கால் இல்லை எதுவும் இல்லையே, பிரத்யட்சமா நேர பார்க்கலையே தேவதைன்னு ஒண்ணுத்த நேர பார்க்கல, என்ன பார்க்கிறோம், திரவியத்தை ஒண்டி பார்க்கிறோம். அதனால திரவியத்துக்கும் தேவதைக்கும் எது பிரபலம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா திரவியம்தான் பிரபலம், தேவதை துர்பலம்தான் அப்படின்னு அவன் சித்தாந்தம் இருக்கா. என்ன சகார், என்ன நம்ம நேரம் பிரத்யட்சமா பார்க்கல, இதை பிரத்யட்சமா பார்க்கிறோமே, பிரத்யட்சமா பார்க்கறதுனால திரவியம்தான் பிரபலமா இருக்கும், பிரதானமா இருக்கும், தேவதை துர்பலம்தான் அப்படின்னு அவன் சகால் சொல்லிட்டு இருக்கா. சரி, இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம ஏதோ புண்ணியகாரமா பண்றோம், நம்ம என்ன என்ன கிரியைகளை பண்றோமோ அது அத்தனையும் சாத்விக தியாகம் பண்றோம், எல்லாமே பகவான சுயமேவ காரயதி அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம்.
எல்லாமே சுவயமேவ காரியதி சுவயமேவ காரிதவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு சமர்ப்பி சொல்றோம். காயேன வாசா மகேந்திரேவா வியாசனாவா பிரபுதேசுபாவா கரோம் யஜ்ஜ சகலம் பரஸ்தி நாராயணாய சமர்ப்பயாமி அவனும் சொல்லிட்டு போயிட்டான். வந்து யதஸ்நாசி யஜ்ஜு ஹோஷி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். நீ ஹோமம் பண்றியோ சாப்பிட்றியோ எதுவாக இருந்தாலும் எனக்கு சமர்ப்பிச்சுடோ அப்படின்னுட்டு அதனால சமர்ப்பிச்சிடும். இப்படி இது மாதிரி நாம கிரியைகள் பண்ணினோம்னாக்கா அவனுக்கு ஆனந்தம் அது மனசுக்குள்ள பிரீதி உண்டாயிடுறது. அந்த பிரீதி உண்டாயிடுச்சுன்னா அவன் என்ன பண்றான், நமக்கு எப்போ அந்த பலனை கொடுக்கணுமோ அந்த சமயத்தில் அவன் கொடுத்துடுறான். அதனால பலப்பிரதா பிரதன் அவன் தான் சர்வபலப்பிரதன். அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு கீதை பகவான் சொல்றது. அப்போ போக்தான்னாக்கா என்ன அர்த்தம், எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் எனக்கு தான் சேரும்னு சொல்லிட்டான் பகவான். எல்லா யாகங்களுக்கும் போக்தா நான் தான். பிரபுரேவச்சேன்னு இருக்கு, பிரபுன்னு அதுக்கு அர்த்தம் பண்றது எம்பிரமானார் பலப்பிரதன் பலத்தை கொடுக்கிறவன் அப்படின்னுட்டு அங்க அர்த்தம் பண்றக்கார் எம்பிரமானார் கீதா பாஷ்யத்துல திருபாஷ்யத்துல இருக்குது. ஆகவே இத மாதிரி நம்ம எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், அந்த பெருமாளானவன் அத்தனையும் சந்தோஷமா ஏத்துண்டு பிரீத்தனா இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளை வந்து பிரசாதிக்கிறான், நமக்கு பிரசாதம் பண்றான், அனுகிரகிக்கிறான். அதனால நமக்கு பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுன்னு நம்ம சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. இப்போ மீமாம்ச கால பார்த்து நம்ம கேட்கிறோம், ஏன்னா யாகம் பண்ற யாகம்ன்றது ஒரு கர்மா, பொதுவாகவே ஒரு கர்மா அப்படின்னா நாலு க்ஷணம் தான் இருக்கும். நாலு க்ஷணம்ன்றது ஒரு சிதைக்கு போடுறமே அவ்வளவுதான் நாலு க்ஷணம். இந்த நாலு க்ஷணம் இருக்கு, கண் இமைக்கிறது நாலு க்ஷணம், அந்த நாலு க்ஷணத்துக்கு அப்புறம் கர்மா நஷ்டமா போயிடும். யாகம்ன்றது இன்னைக்கு பண்றோம் தரசபூர்ணமா சிருஷ்டி அல்லது ஜோதிஷ்டம் யாகம். ஆனால் பலன்றது எப்போ கிடைக்கும், சொர்க்கம் வேணும்னு இந்த உடம்பை விடச்சே தான் கிடைக்கும். அப்போ உடம்பை விட விட்ட உடனே அடுத்த ஜென்மாவிலையோ அடுத்த இதுலையோ கிடைக்கலாம். இது இன்னைக்கு நான் கர்மாவை நட்டிக்கிறேன், எப்பயோ எனக்கு பணம் வரப்போறதே, அப்போ அது பரியந்தம் என்ன பண்றது, தேவதையும் கொடுக்காதுன்ற நீ தேவதைக்கு ஒண்ணுமே கிடையாது, அது பலப்பிரதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். எது கொடுக்கணும்னாக்கா அவன் ஒண்ணு சொல்றான், நாம என்ன சொன்னோம், ஏதாவது நம்ம யாகாதிகள் பண்ணா கர்மாக்கள் பண்ணா அதுல பகவானுக்கு பிரீதி இருந்தாருது, அந்த பகவான் மனசுல அது அப்படியே நிக்கிறது அந்த பிரீதி. நமக்கு எப்ப காலம் வருதோ அந்த சமயத்துல பக்குவமான காலம் வரைச்சு நமக்கு பலத்தை அனுகிரகிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். இவன் என்ன சொல்றான், மீமாம்சகன் நாங்க தேவதையோ பகவானையோ ஒத்துண்டாதானே இது, அதனால அப்படி கிடையாது, நாம் வந்து ஏதாவது கர்மா அனுஷ்டிச்சாக்கா அந்த கர்மா நஷ்டமானாலும் அதுல இருந்து ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகிறது. இது அபூர்வம் அப்படின்றாவா, அதிர்ஷ்டம் அபூர்வம் அப்படின்னு சொல்றா. இதுவரையும் பார்க்கா பார்க்கப்படாதது, அதிர்ஷ்டம்னா பார்க்கறது, அதிர்ஷ்டம்னா பார்க்கப்படாதது, பூர்வம்னா முன்னாடி இருக்கிறது, அபூர்வம்னா முன்னாடி இல்லை, யாகம் பண்ணவொன்னு அதுல இருந்து உண்டாருது. அந்த அபூர்வமானது யாரு கர்த்தாவா இருக்கானோ அவங்ககிட்ட இருக்குமா. கடைசியில இவன் தேகவயோக காலத்துல அந்த அபூர்வமானது நமக்கு பலத்தை கொடுக்கும் சொர்க்காதிகளை அப்படின்னு மீமாம்சகன் சொல்றான். இப்ப இதுல ரெண்டு விஷயம் வந்தது, என்ன என்ன, தேவதைகள் பலத்தை கொடுக்கும்னு உபநிஷம் சொல்றது, வேற வாக்கியங்களும் சொல்றது, அதை ஒத்துக்கல அவன். அதன் பிறகு அதை ஒத்துக்க வேதத்துல சொன்னதை விட்டுட்டான், விட்டுட்டு வேதம் சொல்லாத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு ஒண்ணு கற்பிக்கிறான், அந்த அதிர்ஷ்டம் தான் பலன் கொடுக்கும்ன்றான். இப்படி ரெண்டு விஷயத்த சொல்லி தேவதைகளுக்கு உபாசனை உடம்பே கிடையாது, அதனால சாமர்த்தியம் இல்லை, அஸ்தித்வம் இல்லை, அர்த்திக்கிறது இல்லை, எனக்கு இது வேணும்னு அவன் அர்த்திக்க மாட்டான், ஏன்னா அவன் உடம்பு இல்லாததுனால, அதனாலேயே அவனுக்கு சாமர்த்தியமும் கிடையாது. ஆகவே தேவதைகளுக்கு எல்லாம் உபாசனத்துல அதிகாரமே இல்லை, வெறும் அபூர்வம் ஒண்டிதான் நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு பூர்வீமாம்சகன் ஆக்ஷேபிக்கணும். அதுக்கு சமாதானமாக என்ன பண்றா சூத்திரகாரன்லாம், அது தவறு, அது அவைதிகம், அது நீ வேதமே பிரமாணம். மீமாம்சகன் தான் வேதத்தை அப்படி ஸ்தாபிச்சிருக்கான். நாய குசுமாஞ்சலின்னு ஒரு கிரந்தம் உதயநாச்சார சுவாமி எழுதியிருக்கார், உதயநாச்சாரியர்னுட்டு, அதாவது எம்பிரமானவர்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தார் அவர். அவர் எழுதிச்ச அவர் சொல்றார், மீமாம்சகோயம் சோஷயிதவிய பீஷயிதவிய அப்படிங்கிறார். மீமாம்சகம் சந்தோஷமும் படுத்தணும், பயமுறுத்தவும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறாராம். ஏன் அப்படின்னாக்கா இவன் வேதத்தை ஒட்டுந்துட்டான், வேதத்தை இவன் அங்கீகரிச்சதுனால இவனை சந்தோஷப்படுத்தணும், ஆனால் பகவானை ஒத்துக்க மாட்டேன்றானே அதனால இவனை பயமுறுத்தணும் அப்படிங்கிறார். அதாவது வேதத்தை ஒத்துன்னு வேதமே பிரமாணம், வேதத்தை காட்டின ஒசந்தது உலகத்துல எதுவுமே கிடையாது.
அப்படின்னு வேதத்தை தான் முக்கியமா எடுத்து நம்ம சொல்றார். பட்டகுமாரர்ன்றவர் தான் வார்த்திகம் எழுதினார், ஜெய்மினி சூத்திரம் பண்ணினார், அதுக்கு சபரசுவாமி பாஷ்யம் பண்ணார், குமாரட சுவாமி பட்டகுமாரட சுவாமி என்ன பண்ணார், குமாரல பட்டபாதர்னு பட்டைஹி குமாரல பட்டபாதைஹி வார்த்திகாரைகின்னு சொன்னாலே குமாரல பட்டதான் சொல்லும். அப்படிப்பட்ட பெரிய மகானவர் அந்த குமாரல பட்டர். என்ன பண்ணார்னாக்கா பௌத்தால கண்டனம் பண்ணணும் பார்த்தார், பௌத்த தத்துவம் தெரியல, ரகசியமா வச்சுட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணார்னாக்கா அந்த புத்த விகாரத்துக்கு போயிட்டார், பௌத்தன் மாதிரி வேஷம் போட்டுண்டு இவர் வந்து எல்லாம் கத்துட்டாருங்க. கடைசியில் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி இந்த புருஷன் இந்த மனுஷன் நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுண்டு நம்மளை கண்டனம் பண்றதுக்கோசரம் என்ன வந்திருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை கொண்டு விடணும்னு ட்ரை பண்ணிருக்கா. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணார்னாக்கா சனாதன தர்மத்தை ரட்சிக்கணுமே அதுக்கோசரம் தன்னை உசுரை காப்பாத்திக்கணுன்றதுக்கோசரம் மேல உப்பரிகையிலேருந்து குச்சிட்டார், கீழே குதிக்கிச்சே ஒரு வார்த்தை சொன்னார், ஹே வேதமே நீ இருப்பது உண்மையானால் என்னை காப்பாத்திரோ அப்படின்னு விழுந்துட்டார். விழுந்தா அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அந்த சமயம் கேட்டாராம், வேதமே உன்னை ரட்சிக்க சொன்னனே என் கண்ணு போயிடுத்தே இப்போ அப்படின்ட்டு. அதுக்கு வேத புருஷன் சொன்னானா, இவரு ஹே வேதமே நீ என்னை காப்பாத்தினாலும் நீ சொல்லணும், அதை விட்டு நீ இருப்பது உண்மையானாலும் ஒரு சந்தேகத்தான் சொல்லிட்டியே அதனாலதான் உன் கண்ணை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவு தூரம் இவா வேதத்தை எப்படி காப்பாத்துறவா, அப்படி காப்பாத்துறவா வேதத்துல சொல்றது, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவசேன பாகதேயேன உபதாவதி சேவைனம் போதின் கமயதி அப்படின்றது. வாயு இருக்கே வாயு தேவதை, அது க்ஷேபிஷ்டா தேவதா வேகமா போற தேவதை, அது என்ன பண்ண தெரியுமா, தனக்கு கொடுத்த பாகத்தை வாங்கினு வேகமா போகும். சேன பாகதேயேன உபதாவதி, தன்னுடைய பாகதேயம் அந்த அவிஷு தனக்கு கொடுக்குறாள் இல்லையோ அந்த பாகத்தை வாங்கிட்டு ஓடி போகும், ஓடி ஓடும் வாயு வேகம் ஓடும். சையவீனம் பூத்தியும் கமயதி, அந்த வாயு தான் எவ்வளோ வேகமா போறானோ அவ்வளோ கூட நமக்கு பூத்தியும் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் பழத்தை. அந்த வாயு யாகம் இது, அந்த யாகத்தை பண்ணினோம்னாக்க நமக்கு இதை கொடுத்துட்டு போயிடுவான், ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு வேதம் சொதாக சொல்றது. அதே மாதிரியே ஏனம் பிரீதா பிரீநாதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, சக அந்த இந்திரன் இருக்கானே தேவதை அவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரீதக இவன் யாகம் பண்ணினதுனால அவனுக்கு பிரீதி உண்டாயிடுத்தான், பிரீதி உண்டாயிடுவே இந்த எஜமான யாகத்தை அனுஷ்டிச்சானே அவன் பேர்ல பிரீநாதி அவனுக்கு நல்லது பண்றான் இவன் அப்படின்னா படப்பிரதத்தும் சொல்லியிருக்கு வேதத்தை. வேதத்துல சொன்ன பலப்பிரதத்துவத்தை விட்டுட்டீங்கோ, அதே மாதிரி வேதத்துல சொல்லப்படாத ஒரு அபூர்வம்னு ஒண்ணத்தை கல்பிக்கிறீங்கோ, அஸ்ருதம் இதுவரையும் வேதத்துல சொல்லப்படல, அபூர்வம் ஒண்ணு சொல்றது தானே வேதத்துல, இந்த யாகம் பண்ணாக்கா இந்த அபூர்வம் உண்டாயிடும் அப்படின்னு எங்க இருக்கு, நீ கல்பிக்கிற இந்த மாதிரி கல்பிக்கிறியே இது நாங்க ஒத்துக்க முடியாது. அதனால வேதத்துல சொன்னதை ஏத்துக்காம வேதத்துல சொல்லாத கல்பிக்கிறதுனால இது அவைதிகம். இப்படிப்பட்ட அவைதிகமான இந்த இது இருக்குது, மீமாம்சகாருடைய பட்சம் தேவதைகளுக்கு ஒண்ணுமே இல்லை, அதாவது சரீரம் இல்லை, அவ அபிஷா வாங்கிக்க மாட்டா, அது மாதிரி பிரீதிகள் திருப்தி இல்லை, நமக்கு வந்து பழத்தை கொடுக்க மாட்டா, அதே மாதிரி எல்லா யாகத்திலையும் வரமாட்டாவா அப்படி அப்படின்னா ஏதோ சொல்றியே நீ சப்தமே தேவதைன்னு சொல்ற, இந்த மாதிரி சொல்றத யாரு ஒத்துப்பா, அது தவறு. சேன வேதம் சொல்றது வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்னு இருக்கு, புரந்தரன் இந்திரன் அவன் வஜ்ரத்தை கையில வச்சுருக்கவனா இருக்கான் அப்படின்னு சொல்றது, வஜ்ரஹஸ்தனான புரந்தரன் அப்படின்ட்டு. இந்த வஜ்ரஹஸ்த புரந்தரஹன்னு சொல்லச்ச கை இருந்தா தானே உடம்பு இருந்தா தானே வஜ்ரத்தை வச்சுக்க முடியும், அதுவே இல்லைன்னா எப்படி வச்சுக்க முடியும், இதெல்லாம் அர்த்தவாதம். அதெல்லாம் அப்புறம் சொல்ல போறேன். அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு விதிவாக்கியம் இருக்கும், ஏற்கனவே நம்ம முதல் ஜிக்யாசாதிகளத்தில் இதெல்லாம் சொல்லிருக்கோம். அர்த்தவாதம்னாக்க ஒரு அப்படி இப்ப சொன்னோம் பாருங்க, வாயுர்வே க்ஷேபிஷ்டா தேவதான்னு, அது அர்த்தவாத வாக்கியம், அது புகழ் புகழ் புகழும் பிரசம்சம் பண்ணும், பிரசம்ச ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் அந்த வாக்கியங்கள்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள். அது மாதிரி இகழும் சில விஷயங்களை நிந்திக்கும் நிந்த பண்ணும், அது அதுவும் நிந்தார்த்தவாதம் பேரு, இது ஸ்தோத்திரார்த்தவாதம், ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தவாதங்கள் சிலது, வாயவியம்
சுவேத மாலபேத பூதிகாமஹ, யாருக்கு ஐஸ்வர்யம் வேணுமோ அவன் என்ன பண்ணணும் தெரியுமா, வாயு இருக்கே அது தேவதையா உடையதும் வெள்ளாட்ட திரவியமா உடையதுமான யாகத்தை பண்ணுங்கோ. அப்படி பண்ணினாக்கா உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் வரும் உங்களுக்கு அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. அது சொல்லி முடிச்ச உடனே இந்த அர்த்தவாத வாக்கியம், வாயுர்வே க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ சேன பாகதேயன உபதாவதி தயவீனம் போதியம் சமயத்தின் வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியமும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரு இதை உண்டாக்கும், உற்சாகத்தை. முதல் வாக்கியம் விதி வாக்கியம், இந்த யாகத்தை பண்ணாக்கா இது கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருது அவ்வளவுதான். ஆனால் அதில் நம்ம பிரவர்த்திக்கணும் இல்லையோ, பிரவர்த்திக்கிறதுக்கோசரம் இந்த அர்த்தவாத வாக்கியம் அழகா சொல்லி கொடுக்கும். வாயு வேகமா போகும், வேகமா போறதுனால உங்களுக்கு வந்து வேகமா பலத்தை கொடுத்துரும். அதனால இந்த யாகத்தை நீங்க அனுப்பிங்கோ, யாகத்தை அனுப்பிச்சாக்கா உங்களுக்கு இந்த பலம் கிடைக்கும் அப்படின்னுட்டு சொல்லி கொடுக்கறது. இந்த புகழ்ச்சி எல்லா லோகத்திலையும் பாக்குறோமோ இல்லையோ, ஏதாவது புகழ்ந்தாதான் எந்த காரியமும் நமக்கு தெரியும், அதை புரிய வைக்கணும். இப்படி பண்ணா இது வரும் அது வரும் நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அப்ப அந்த குழந்தைகள் ஓரளவு புரிஞ்சுட்டதுன்னாக்க அந்த காரியத்தை பண்ணிடும். அதே மாதிரியாக வேதமானது நம்மளோட குழந்தைவாரு நினைச்சு சொல்லிக் கொடுக்குறது. அப்படி இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்றக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க சில விஷயங்கள்ல. அங்க சொல்றோம் அந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாசத்துல முதல் அதிகரணத்துல அதாவது அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சொல்றதெல்லாம் கூட பலன் அதெல்லாம் கூட ஒத்துக்கணும் பிரமாணமா இருக்கு. மீமாம்சகாலே உத்தன் இருக்கா, ராத்திரி சுத்திர நியாயம்னு ஒண்ணு உண்டு. ராத்திரி சுத்திர இஷ்டி சத்திரம் அது, அந்த சத்திர யாகத்தை பண்ணினோம்னாக்க அங்க பலனே சொல்லப்படல. ஆனால் அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கு பிரதிதிஷ்டந்தி ஹவா அப்படின்னு இருக்கு. இந்த ராத்திரி சுத்திர யாகம் பண்ணாக்க பிரதிஷ்ட நிரந்தரமா நினைச்சு நிக்கிறதுன்னு அர்த்தம். நினைச்சு நிக்கிறதுன்னு அர்த்தவாத ஒரு வாக்கியம் இருக்கும் இல்லையோ பிரதிதிஷ்டந்தின்னுட்டு, அந்த அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கிறத வச்சுன்னு பார்த்தாக்க இந்த ராத்திரி சுத்திர யாகத்துக்கு பிரதிஷ்டை தான் பலன். இதை அர்த்தவாதத்துல இருந்து எடுத்துக்கணும்னு அவளே சொல்றா. உங்களுக்கு அனுகூலமா இருந்தா எடுத்துக்கீங்க, பிரதிகூலமா இருந்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம். அதனால இந்த மாதிரி வாக்கிய வேத வாக்கியங்களே ஸ்பஷ்டமாக தேவதைகளுக்கு உடம்பு உண்டுன்னு சொல்றது. தேவதைகள்லாம் கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறான்னு சொல்றது. தேவா சத்திர மாசத்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தேவதைகள்லாம் சத்திரத்தை அனுஷ்டிச்சா சத்திர யாகத்தை அப்படின்னு, சத்திரம்னு ஒரு யாகம், அந்த சத்திரத்தை அனுஷ்டிச்சா அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அதனால அதெல்லாம் அப்படியே ஒத்துக்கணும். அந்த வேதம் சொல்றது ஒத்துண்டுதான் ஆகணும், அதை நீங்க மாட்டேன்னு சொன்னாக்க அது தவறு. அப்படி வேதம் சொல்றத ஒத்துண்டாக்க அந்த தேவதைகள்லாம் உபாசனம் பண்றதே ஒத்துண்டுதான் ஆகணும், அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால இந்த பூர்வீமாம்சகனுடைய பூர்வபட்சமே தப்பு. அப்போ உடனே அவன் நம்மளை கேள்வி கேட்கிறான், நீ இத்தனை சொல்றியே, ஏற்கனவே நீ என்ன சொன்ன, அந்த முதல் பாதத்துல மூணாவது அதிகரணம் சாஸ்திர யோனித்துவ அதிகரணம், அங்க ஈஸ்வரனை கண்ணாமனா நீ கண்ணனம் பண்ணிட்டியே, ஈஸ்வரனையே நீ கண்டிச்சிருக்க, ஈஸ்வரனே ஒருத்தன் இல்லைன்ற மாதிரி நம்ம கண்டனம் பண்ணிருக்கோம். அது என்ன கண்டனம் பண்ணோம்னாக்க அனுமானத்தினால ஈஸ்வரனை நையாயகனை சாதிக்கிறான். அப்படி அனுமானத்தினால சாதிச்சான்னாக்க அது தவறு, அதை ஒத்துக்க மாட்டோம். ஆனால் வேதத்தினால வர்றதுதான் நாங்க ஒத்துக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவன் அத ஒரு பக்கத்தை ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவன் கேக்குறான், நீ வந்து சொன்னையோ இல்லையோ, அவன் வந்து சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல சாஸ்திரம் இல்லாம வெறும் அனுமானத்தினால வந்ததுன்னாக்க அப்படி இப்படி ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றேன், நீ பூர்வீமாம்சகன் கிரணம் பண்றான், வெறும் அனுமானத்தினால இது சொல்றேன் ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே இல்லை, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் அப்படின்னுட்டு மீமாம்சகனே சாஸ்திர தீபிகையில லோக வார்த்தைகளெல்லாம் கண்டனம் பண்றா. அதாவது அவன் அனுமானத்தினால வரத கண்டனம் பண்றா அவ்வளவுதான். ஏன்னா வேதத்தை ஒத்துக்காம, வேதம் சொல்றதை ஒத்துக்காம இப்படி சொல்ற அவ்வளோ அதாவா ஏத்துக்கல மீமாம்சகர். அந்த மாதிரியாக நீ வந்து சொன்னையே அப்படின்னாக்க வாஸ்தவம்தான், நாங்க சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல ஈஸ்வரனை கண்டனம் பண்ணிட்டோம். எப்படி கண்டனம் பண்ணோம், நையாயகன் சொன்னானே அதாவது ஈஸ்வரன் வந்து அனுமானத்தினாலதான் சித்திப்பான், அதனால வேதம்ன்றதே அனித்தியம். அவன் சொல்றான் நையாயகன், சப்தம் அனித்தியம், அதனுடைய அர்த்தமும் அனித்தியம், அது ரெண்டுத்துக்குள்ள சம்பந்தமும் அனித்தியம், ரெண்டுத்துக்கும் சம்பந்தம். நம்ம கௌஹுன்னு சொன்னான் ஒருத்தன்,
உடனே என்ன அர்த்தம் ஆகும், கோத்தம்னு அர்த்தம் வருது, பசுமாடு அப்படின்னு. கௌன்னு சொன்னா பசுமாடுன்னு அர்த்தம் வருது. ஐயோ, இது காலாகாலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இன்னைக்கு வந்து இதை புதுசா கல்பிக்கல. காலாகாலமா கௌஹுன்னா பசுமாடு, கோ அப்படின்னா பசுமாடு தான், எல்லாருக்கும் தெரியும். இது நித்தியமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த ரெண்டு சம்பந்தம் அது வந்து இவன் மீமாம்சகன் அதை நல்லா சாதிச்சிருக்கான். சப்தம் நித்தியம், அர்த்தமும் நித்தியம், அதனுடைய சம்பந்தமும் நித்தியம். இல்லாத போனாக்க வேதமும் அனிச்சியம் ஆயிடும். வேதமும் நித்தியம், லோகத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களே நித்தியம், அதனுடைய அர்த்தமும் நித்தியம், அவைகளுடைய சம்பந்தம் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும். இந்த ரகுவம்சத்தில் வரும் முதல் ஸ்லோகமே வாகர்த்தாயு சம்பிருக்தௌ அப்படின்னு, வாகர்த்தாயு சம்பிருக்தௌ பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு வரும். வாக்கு என்ன, சப்தம், அதனுடைய அர்த்தம் என்ன, இது ரெண்டும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும், அதை பிரிக்கவே முடியாதான். அந்த மாதிரி பார்வதியும் அவன் வந்து செய்வன் அந்த மாதிரி. ஆனால் எங்க வாத்தியார் சொல்றாரு, ஏ அவன் வந்து அவனுக்கு கவிகளுக்கு எல்லாம் இது இருக்காது, பக்ஷபாதம் இருக்காது. பார்வதீப ரமேஸ்வரவு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பார்வதியை காப்பாத்துறவன், பார்வதியும் பாத்தீதி பார்வதீபகா, அது யாருன்னாக்கா சிவன். ரமேஸ்வரன் அப்படின்னாக்கா சிவன் நாராயணன், ரெண்டு பேரும் சொல்லிட்டான்னு எங்க வாத்தியார் சொல்றாரு, வியாகரண வாத்தியார். ஆக எப்படியா இருக்கட்டும், வாக்கும் அர்த்தமும் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்குமோ பிரிக்க முடியாம, அந்த மாதிரி சப்தமும் அர்த்தமும் ஒன்னா சேர்ந்திருக்கும், அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னுட்டு மீமாம்சகன் ஸ்தாபிச்சிருக்கான். ஆகவே நமக்கும் வேதமே பிரமாணம், அந்த வேதத்தை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். நையாயிக்கணும், பிரமாணம் வைப்பேன், அவன் என்ன பண்ணான் தெரியுமோ, இந்த லோகத்தை நான் சிருஷ்டிச்சான், லோகத்தை சிருஷ்டிக்கிட்டு வேதத்தையும் சிருஷ்டிச்சான், வேதத்தையும் சிருஷ்டிச்சான், வேதத்தை சிருஷ்டிச்சு சப்தங்களை சிருஷ்டிச்சு அதுக்கு அர்த்தத்தையும் சிருஷ்டிச்சான் இப்படின்னுட்டு அவன் நையாயகன் போறான். இந்த இதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்க, வேதத்தை சிருஷ்டிச்சான்னு சொல்லக்கூடாது. வேதம் பின்னாடி சொல்ல போற இந்த அதிகரணத்திலே வரப்போகுது, இந்த அதிகரணம் தராதுலயே. அதாவது அனாதிந்தா அனாதிதான், அது அதனுடைய கிரமம் நித்தியமா இருக்கும். சப்தம் அனித்தியம் தான் நம்ம சித்தாந்தத்துல, சப்தம் அனித்தியம். ஏன்னா ஆகாசத்துக்கு சப்தமானது குணமா இருக்கு, ஆகாசமே உற்பத்தி உடையதுன்னு சொல்ல போறோம். ஏற்கனவே ஆகாசம் என்று சொல்றோம், பின்னாடி வரப்போறது ரெண்டாவது மூணாம் பாகத்துல. ஆக ஆகாசமே அனித்தியம்னாக்க அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய சப்தமும் அனித்தியம் தானே அப்படின்னு சொல்ல போறோம். அதனால வேதம்ன்றது நித்தியமா இருக்கட்டும், அர்த்தம் நித்தியமா இருக்கட்டும், சம்பந்தம் நித்தியமா இருக்கட்டும், ஆனால் அந்த சப்தத்தை மாத்திரம் அனித்தியமா தான் ஒத்துப்போம்னு நம்ம சித்தாந்தம். அதனால அந்த வேதம் நித்தியமோ இல்லையோ, அதனால எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் பிரமாணம். ஏன்னா அது அடிக்கடி சாஸ்திரக்காரர் ஒரு பிரயோகம் பண்ணுவாங்க. என்ன பிரயோகம் அப்படின்னா, தர்மிகிராக பிரமாணம்னு ஒண்ணு சொல்லுவா. தர்மிகிராக பிரமாணம்னாக்க எந்த பிரமாணத்தை கொண்டு ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பிரமாணத்தை பாதிதம், அது தப்புன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு கிடத்தை பார்க்குறோம், இல்லை பசுமாட்டை பார்க்குறோம், பசுமாடு இந்த பசுமாடு சோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ எதால் அதை தெரிஞ்சுக்கிறோம், கண்ணால் பார்க்கவே தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இந்த பசுமாடு சேப்பா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொருத்தன் வந்து சொல்றான், ஒருத்தனை கண்ணே தெரியாது, அவங்ககிட்ட வந்து ஒருத்தன் சொல்றான் அந்த பசுமாடு சேப்பா இருக்கு பண்றான். இப்ப பாருங்க, பார்த்துட்டு வந்து சொன்னா காதலை வாங்கிக்கிறான், அவ்வளவுதான், காதாவது தெரிஞ்சுக்கிறான் சப்தத்தினால. ஆனா இவன் நேர பார்க்கலையே, அது அவனுக்கு ஒண்ணுமே கண்ணே தெரியாதவனுக்கு சேப்பும் ஒண்ணுதான், கருப்பும் ஒண்ணுதான், இருளும் ஒண்ணுதான், பகலும் ஒண்ணுதான், அதனால அவனுக்கு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு சார் குமாரசாமின்னு, பாவம் பிறவி குருடர், பிறவிலேயே அவர் வந்து ஜாஸ்தி அந்தரா இருந்துட்டு குழந்தை பிறக்க தேவை அப்பா அம்மாலாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் படிச்சு அந்த நவஜீவன் இங்கே இருக்கு திருப்பதியில் அந்த ஸ்கூல்ல பிளைண்ட் ஸ்கூல் அங்கேயே படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து எஸ்எல்சி படித்து பிஎஸ்சி படித்து எம்ஏ தெலுங்கு படித்து அப்புறம் எம்ஃபில் பண்ணி அதில் பிஹெச்டி பண்ணி இன்னைக்கு ப்ரொஃபஸரோட உத்தியோகம் தமிழ்நாட்டில் நல்ல போஸ்ட் கிடைச்சிது. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிரெயின் லெட்டர்னு அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அவர்
ஐயா நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இல்லாம என்ன நஷ்டம், எட்டிக்காய் இருந்து என்ன பிரயோஜனம், எட்டிக்காய் இல்லாம என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்பார் அடிக்கடி என்கிட்ட. அப்ப சொல்வேன், எனக்கு வந்து கண்ணு தெரியல, எனக்கு கருப்பும் ஒண்ணுதான் சேப்பும் ஒண்ணுதான், என்னவோ பாவம் அவளுடைய பிராரத்தகர்மா கண்ணு தெரியல, அந்த ஜாத்தியந்தாளா போயிட்டாக்கா அவ்வளவு கஷ்டம் அவளுக்கு. எனக்கு காது கேட்காது, நான் ஹியரிங் எய்ட் போட்டு இருக்கேன், ஆனா எனக்கு அன்னால லோகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல, அதனால எவ்வளவு கஷ்டம். சத்தத்தை கேட்டாட்டாலும் மூஞ்சால பாக்குற மொழியோ வாய அசைவு பாக்குற மொழியோ அதனால தெரிஞ்சுக்க முடியுமே. அது ஆக இந்த மாதிரியாக பிரத்யக்ஷம்தான் நமக்கு தெரிய தெரிவிக்கிறது. ஆகவே கடாதி பதார்த்தங்களை பார்க்கிறோம், அதுல தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு தர்மி கிராகம், தர்மின கடம் படம் லோஹு இவைகள்லாம், இதெல்லாம் அந்த தர்மியை கிரகிக்கிறது எதுனாக்க அந்த பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். அந்த மாதிரி பகவான பரமாத்மாவை காமிச்சு கொடுக்கிற பிரமாணம் எதுன்னா வேதம் தான், சாஸ்திர யோனித்வாத்துன்னு சொல்லிட்டோம். சாஸ்திரமேவ யோனிகி சாஸ்திர யோனிகி, என்ன சாஸ்திரம், சாஸ்திரமேவ யோனிகி சாஸ்திர யோனிகி, சாஸ்திரம் ஒண்டிதான் பிரமாணம், யோனின்னா பிரமாணம் நடத்தும், ஞானத்துக்கு இது மூலபோதம் நடத்தும், அதாவது பரமாத்ம விஷயகமான ஞானம் வேணும், அந்த ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது இதான் வேதம் தான், சாஸ்திரமேவ யோனிகி சாஸ்திரம் ஒண்டிதான் இங்க பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சாஸ்திரத்தை கொண்டே தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டோம் இல்லையோ, அது தர்மிக்கிறாக பிரமாணம். ஆகவே நாங்க அங்க ஈஸ்வரனை கண்டிச்சோம்னா அது என்ன காரணம் அப்படின்னா, அது சாஸ்திரத்தினால ஒண்டிதான் தெரியுமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி அனுமானத்தினால வராது, அனுமானத்தினால வராது, அதை கண்டிக்கிறதுக்கு தான் நாங்க சொன்னோம். ஆனால் அந்த பரமாத்மாவையே சொல்லணும்னு சாஸ்திரம் வந்திருக்கோம் இல்லையோ, அந்த சாஸ்திரங்கள்லாம் நிர்பாதங்கள், அதை பாதிக்கவே முடியாது, அதை கண்டிக்கவே முடியாது சாஸ்திரங்களை, அப்படிப்பட்ட சாஸ்திரங்களால தெரியப்பட்டவன் பகவான் அப்படின்னு நாங்க ஸ்தாபிச்சிருக்கோம் சாஸ்திரிய எழுத்தாளிகளத்துல. அந்த தத்துவத்தை அந்த சித்தாந்தத்தை பகவானே வந்து அதை நான் வந்து தள்ள போறேன், வேதத்தினால சொல்லப்பட்டவன் நான் இல்லை அப்படின்னு பகவானே வந்து சொல்லணும்னு நினைச்சா கூட அவனால முடியாதான். ஏன் அப்படின்னாக்க அந்த வேதம் தான் அவனை காமிச்சு கொடுக்கறது, வேதம் நித்தியமானது, அவன் சிருஷ்டி பண்ணது இல்லையாச்சே, எப்படி பெருமாள் அனாதியோ வேதமும் அது மாதிரி அனாதி, பெருமாள் அனாதி, ஜீவன் அனாதி, அவரும் அந்த வேதமும் அனாதி, அனாதியா இருக்குது, அதுக்கு முடிவும் இல்லை, அதே மாதிரி ஆரம்பமும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை பகவானை கூட தள்ள முடியாது, ஏன்னா இந்த வேதத்தினால தெரியப்படுத்துறவனே வந்தானே அவனே சொல்லிட்டு போயிட்டான். அது என்னன்னு சொன்னாம வேதேஸ்து சர்வையில் அகமேவ வேத்யா, அனைத்து வேதங்களானாலும் தெரிந்து கொள்ளப்படுபவன் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டான். வேத வேத்தியனா இருக்கான் அவன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிட்டு போயிட்டானே கீதையிலே. அதனால அதுதான் மெட்ராஸ்ல ஒரு உபாத்தியாயம் பௌரோஹித்யம் உபாத்தியார் இருக்கார், அவர் சொல்லுவார், சுவாமி நாங்கள்லாம் புருட சுத்தம் நாராயண அனுவாக்கம் இதெல்லாம் சொன்னாக்க பெருமாள் பிரத்யட்சம் ஆயிடுவார். ஏன் தெரியுமா, நீங்க அபஸ்வரத்துல சொல்றீங்களே, நீங்க சொல்ற சூக்தங்கள்னால சொல்லப்படவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு பரிகாசமா சொல்லுவார். உண்மையிலேயே வேதத்தினால தெரிவிக்கப்படுறவன் அவன், அதுதான் நாங்க சொல்லிருக்கோம். அதனால அனாதியான வேதத்தினால சொல்லப்பட்ட அந்த தத்துவத்தை பகவான் நினைச்சா கூட அவனால அதை மாத்த முடியாது, அதை தள்ள முடியாது சுவாமி பயக்கிறீங்க. ஆகவே இந்த தேவதைகளுக்கு தேவதைகள் உண்டு, அது மீமாம்சன் ஒத்துக்கிறான், நாமளும் ஒத்துக்கிறோம். அந்த தேவதைகளுக்கு சரீரம்லாம் உண்டு, சரீரம் எல்லாம் உண்டு, அதனால அவன் பலத்தையும் கொடுப்பான். சரீரம்லாம் உண்டுன்றதுனால அவனுக்கு உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, சப்தாத்மா லௌகிகார்த்தா கிருதிரியமதவா தேவதாதோ நதஸ்யாஹ ப்ரஹ்மோபாசேத்யனாரிஷம் ஸ்ருத பரிஹரணம் கல்பணம் ச ஸ்ருதஸ்யே விஸ்வஸ்ரஷ்டா ச மாபூத் அனுமிதி விஷய தத்தரை ஸ்வேஷ சாஸ்திரைஹி நிர்பாதைஹி ஸ்தாபித ப்ராக் ஸ்வயமபி விபுணா
நைவ சக்ய பலாபஹாம். சப்தாத்மா மீமாம்சம் சொல்றான், சப்தாத்மா அக்னே ஸ்வஹா சூர்யா ஸ்வஹான் அக்னையே சூர்யாயன். இந்த நாலாவது வேற்றுமையினால முடிஞ்சு வந்ததுன்னாக்க அந்த சப்தமே ஆத்மா, அந்த சப்தத்தையே சரீரமா உடையவன், அதான் சப்தமே சுரூபம். ஆத்ம சப்தம் இங்க சுரூபம் அர்த்தம், சப்தஸ்வரூபம் தான் தேவதை சப்தாத்மா. அத அந்த சரீரம்லாம் கிடையாது, அக்னேயே அப்படின்னு சொன்னா அக்னின் இருக்கே அந்த சப்தமே தேவதை. அல்லது லௌகிகார்த்தா கிருதி, லோகத்துல நம்ம பார்க்கிற மொழியோ அக்னி அப்படின்றோம், அந்த அக்னியே தேவதை, அது அச்சேதனம் தானே லோகத்துல பாக்குறது, அதோட சேர்ந்து சப்தம்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதாவது அச்சேதனமான ஒரு அக்னி இருக்கு, நெருப்பு இருக்கு, அந்த நெருப்புன்றத நம்ம சொல்ற மொழி அக்னின்னு சொல்ற மொழியோ அதுவே அது, அதுதான் அது. ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அவன் ஒரு அழகான ஒரு யுக்தி சொல்றான், அவன் அழகான ஒரு யுக்தி. என்ன யுக்தி சொல்றான்னாக்க, அக்னேய ஸ்வாகான் இருக்கும் இல்லையோ, இப்ப அக்னேய ஸ்வாகான்னு சொல்லிட்டு அக்னிக்கு வேற எத்தனையோ பேர் இருக்கு, பாவகா பாவகன் இருக்கு, பாவகாய ஸ்வாகம் சொல்லிட்டு போட்டமே, அல்லது இந்திரன் சொன்னாக்க இந்திராய ஸ்வாகம் சொல்றத, புரந்தராய ஸ்வாகா தேவேந்திராய ஸ்வாகா சுரேந்திர அப்படிலாம் சொல்றமான சொல்றது இல்லையே, அங்க இந்திராய ஸ்வாகனா இந்திராய ஸ்வாகா தான் நம்ம சொல்றோம், அக்னேய ஸ்வாகனா அக்னேய ஸ்வாகம் சொல்லும் சப்தத்தை மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சப்தமே சுரூபம் அப்படின்னு அவன் யுக்தி சொல்றான், அவன் சப்தமே சுரூபம்னு அந்த யுக்தி சொல்றான் அவன். அந்த யுக்தியை சொல்லிடவே அது அதுக்கோசரம் இந்த மாதிரி வேதம் சொல்றது, வேதம் சொல்ற சப்தத்தை தான் சொல்லணும், அதனால சப்தஸ்வரூபம் தான் தேவதை. அதே மாதிரி அச்சேதனமான அக்னி, அந்த அக்னிக்கு வேதத்துல சொல்லப்பட்ட அக்னின் அக்னியே அப்படின்னு சொல்ல முடியோ, அதுவே சுரூபம், அதுவே சப்தம், அதுவே தேவதை அப்படின்னு சொல்றான். லௌகிகார்த்தா கிருதி அதவா இயம், இயம்னாக்க இயம் தேவதா, இந்த தேவதையானது சப்தஸ்வரூபமா இருக்கும், அல்லது அந்த அக்னின்னு லோகத்துல அச்சேதனம் இருக்கே அதோட சேர்ந்த சப்தஸ்வரூபம் அப்படி இருந்துட்டு போட்டோம் தேவ. அத அந்த காரணத்தினால இப்ப அதுக்கு உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு, கை இல்லை கால் இல்லை மனசு இல்லை எதுவுமே இல்லை, அதனால அத அந்த காரணத்தினால ந தஸ்யாக பிரம்மோபாசா, ந தஸ்யாக அந்த தேவதைக்கு ந பிரம்மோபாசா பிரம்ம உபாசனம்ன்றது வராது. இது இத மாதிரி சொன்னாக்க அனார்ஷம், ஆர்ஷம் அனார்ஷம், ரிஷி அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம், ரிஷி சப்தத்துக்கு பார்க்கிறது திருஷ்யத்தே அனேன ரிஷினா இது ரிஷி அப்படின்னு நமக்கே பார்ப்பனன்னு பேரொழியோ பாப்பான் பாப்பான்னு சொல்ற பாருங்க, என்ன அர்த்தம் பார்ப்பவர்கள் சாட்சாத் வேதத்தை பார்ப்பவர்கள் அர்த்தம், அத்தியனம் பண்ணி அத்தியனம் பண்ணி வேதத்தை நேரம் பார்க்கறதுனால ரிஷின்னு பேர், ரிஷி தரிசனேன் தாத்து. அதனால வேதத்தை நேர பார்க்கறது வேதமே, அந்த ரிஷி சப்தத்தினால வேதமே சொல்லப்படுறது. அதனால அனார்ஷம், நீ சொன்ன சித்தாந்தம் இருக்கு வைதிகம் இல்லை, ஆர்ஷம்னா வைதிகம், ரிஷி சம்பந்தம் ஆர்ஷம், ரிஷி சம்பந்தம் இல்லாதது அனார்ஷம், வேதத்துக்கு சம்பந்தமானது இல்லை இது, அவைதிகமான பக்ஷம். அல்லது உத்தம சுவாமி அர்த்தம் பண்றதுக்கு இங்க ரிஷின்னாக்க என்ன அர்த்தம், ஜெய்மினி மகர்ஷி, அந்த ஜெய்மினி மகர்ஷிக்கு திருவுள்ள உகப்பு இல்லை, ஆர்ஷம் அனார்ஷம், ஆர்ஷம்னா ரிஷிக்கு சம்பந்தம், ஜெய்மினி ரிஷிக்கு சம்பந்தம் இல்லை அனார்ஷம், அதனால ஜெய்மினி மகர்ஷிக்கு இது திருவுள்ள உகப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அனார்ஷம். ஏ அப்படின்னாக்க ஸ்ருத பரிஹரணம், வேதத்துல சொல்றது தியாகம், பரிஹரணம்னா இந்த தியாகம்னு அர்த்தம், வேதத்துல சொன்னது என்னது பிரம்மமே பரமா அந்த தேவதையே பலன் கொடுக்கும்னு சொல்றது வேதம், அதை விட்டுட்டு நீ அதை விட்டுட்டதுனால இங்க வந்து ஸ்ருத பரிஹரணம் அது பெரிய தோஷம். இன்னைக்கும் ஸ்ருதஹானம் அஸ்ருத கல்பனம் சொல்லுவார், எது சொல்லப்பட்டதோ வேதத்துல அதை விட்டுறது அது பெரிய தோஷம், அந்த தோஷத்தை காட்டி இது இன்னொரு பெரிய தோஷம், சொல்லப்படாத கல்பிக்கிறது அது இன்னும் பெரிய தோஷம். இந்த ரெண்டு தோஷத்தையும் மீமாம்சகரான நீங்க பண்றீங்கோ அதனால அது தவறது. ஸ்ருத பரிஹரணம் கல்பனஞ்சு அஸ்ருதஸ்ய, அஸ்ருதஸ்ய கல்பனம்,
வேதத்துல சொல்லப்படாத அபூர்வம் அதிர்ஷ்டம், அதை நீங்க கல்பிக்கிறீங்கோ, அப்படி கல்பிச்சாக்கா அது தவறு. அதனால இந்த தோஷத்தினால தேவதைகளுக்கு உபாசனை வந்து இல்லைன்னு நீ சொன்னது சித்திக்காது, நிச்சயம் சித்திக்கும். ஏன்னா வேதம் அவனுக்கு பலப்பிரதம் சொல்லி எடுத்து, பழத்தை கொடுக்குறவன்னாக்கா அவனுக்கு உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது இருந்ததுன்னாக்க அர்த்தித்வமும் இருக்கும், எனக்கு மோட்சம் வேணும்னு ஒரு அர்த்தித்வம் இருக்கும். அதே மாதிரி உடம்பு இருந்ததே அவனுக்கு சாமர்த்தியமும் உண்டு, சாமர்த்தியம் இருந்ததுனாக்கா அவன் அதை கொண்டு பண்ணிடலாம். அர்த்தித்வம் சாமர்த்தியம் ரெண்டு தான் நமக்கு இது முக்கியம். ஒரு கர்மாவோட நம்ம அனுஷ்டிக்கணும்னாக்க முதல்ல அந்த பலன் எனக்கு வேணும்னு ஒரு அர்த்தித்வம் இருக்கணும், அதை பண்றதுக்கு சாமர்த்தியம் ஞானம் வேணும், அதுவும் இருக்கு. ஆச்சாரியார்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இருக்கா, தகர வித்தியில பார்த்தோம், ஒரு தேவதை தேவன் இந்திரனானவன் இவங்க பிரஜாபதி கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிறான் அப்படின்னு ஒரு, அதனால அது உண்டு வாழ்க்கை. அது கல்பனை இருந்துச்சு அசுரதசிய, அசுரதசிய கல்பனை, இந்த ரெண்டு தோஷம் நீ சொன்ன நீ நீ பண்றிருக்க, அதனால இது நீ சொல்றது தவறு. சரி, நீ சொன்னையே சாஸ்திரி எழுத்துவாதிகள் இடத்துல விஸ்வசிரஷ்டா, லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா நீ அங்க சொன்னிய சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல, இங்க மாத்திரம் தேவதை உண்டுன்னு எப்படி சொல்ற? தேவதை உண்டுனா ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்லணும், ஈஸ்வரனை உபாசிக்கிறான்னு சொல்லணும், பரமாத்மா உபாசிக்கிறான்னுட்டு, அது உண்டு எப்படி நீ ஒத்துப்ப? ஈஸ்வரனே இல்லைன்னு அப்ப சொன்னிய சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல அப்படின்னு கேட்டாக்க, விஸ்வசிரஷ்டாக மாபூ அனுமதி விஷய, அனுமதி அனுமானம், அனுமானத்தினால கல்பிக்கிறதுன்னு சொன்னாக்கா அந்த அனுமானத்துக்கு விஷயமாக விஸ்வசிரஷ்டா இல்லை, அதுதான் நாங்க சொல்றோம். அனுமானத்தினால பரமாத்மாவானவன் கல்பிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் நாங்க வந்து அங்க நிரசனம் பண்றோம். மற்றபடி தத்தரைஹி து ஏஷஹ, ஏஷஹ இந்த விஸ்வசிரஷ்டா இருக்கானே இவன், தத்தரைஹி பெருமாளையே சொல்றதுக்கோசரம் வந்தவைகள் அவைகள், பகவான் தான் அங்க சொல்லப்படுறான், நாமெல்லாம் அனுஷங்கமா நாம அதை சேர்ந்திருக்கோம். ஏன்னா பெருமாளுக்கு பக்தன் முக்கியம், பெருமாளுக்கு அச்சேதனம் முக்கியம், சேதனம் முக்கியம், எல்லாத்தையும் கொண்டு தான் சிருஷ்டிக்கணும், அதனால நம்மளும் அதை சொல்லப்பட்டிருக்குது அவனுக்கு சேஷமாக. உண்மையிலேயே தத்தரி சேஷ சாஸ்திரி, அந்த பரமாத்மாவை சொல்றதுக்கோசரமே வந்த சாஸ்திரங்கள் வேதங்கள், அதுவும் அவைகள் எப்படிப்பட்டது, நிர்பாதைகி, அதை பாதிக்கவே முடியாது, கண்டிக்கவே முடியாது, பாதனே பண்ண முடியாது, நிர்பாதை ஸ்தாபிதாக பிராக், சாஸ்திர பிராக்குன்னா முன்னாடி சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல ஸ்தாபிதாக அவன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கான் எம்பிரமன். நாங்க அனுமானம் தான் வராதுன்னு சொன்னோம், வேதம் வராதுன்னு சொல்லவே இல்லை, வேதத்தினால ஸ்தாபிக்கப்பட்டிருக்கான் இவன். அதனால இந்த விஷயம் இருக்கே, ஸ்வயமப்பி விபுணா, விபுவான எம்பெருமான் இருக்கானே அவனால கூட நைவ சக்கிய அப்பலாபகம், அப்பலாப சக்கியான அதை தள்ள முடியாது இந்த சத்தத்தை, வேதத்தினால எது சொல்லப்பட்டிருக்கோ அதை அவனால் கூட தள்ள முடியாது. பகவத்கீதையில பிரியோகி ஞானினோ தத்தம் அகம் சஜமா பிரியகான் இருக்கு, பிரமாளங்க ஞானி அப்படின்னு இருக்கு, அந்த ஞானின்றதுக்கு அதுக்கு அர்த்தம் தான் பண்ணிட்டா சொல்லிட்டு கடைசியில சொல்ற பிரமாள் உதாரா சர்வையே வைத்தே ஞானித்வாத்மேவமே மதம் அப்படிங்கிறார். சாஸ்திரம் சொல்றது நான் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியா, சர்வா சர்வாளுக்கும் சர்வருக்கும் ஆத்மாவா இருக்கேன்னு, ஆனா என் அபிப்பிராயம் என்ன தெரியுமா, இந்த ஞானிகள் இருக்காளே உபாசகள் என்னையே எப்பொழுது நினைச்சுண்டு எனக்கு அனுகூலமே பண்ணிட்டு இருக்காளே, அவளுடைய உடம்பு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் எனக்கு சமஸ்டோடலையோ, எப்பேற்பட்ட ஔதாரியம் அவளுக்கு இருக்கு, உதாரன் அவாதான் உதாராள், நான் உதாரன் இல்லை அவாதான் உதாராள், அவாதான் எனக்கு அந்தர்யாமியா இருக்கா, எனக்கு ஆத்மாவா இருக்கா, நான் நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஆத்மாவா அவள்லாம் இருக்கா ஞானிகள் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் பிரமாள் சொல்றாரு. இங்க பாருங்கோ வேதம் சொல்றத ஒத்துன்ற பிரமாள், அவருடைய அபிப்பிராயம் தான் சொன்னார், வேதம் சொல்றத அவர் தடுக்கல, வேதம் சொன்னது தடுக்கல, வேதம் வந்து சொல்லிடுத்து என்னன்னாக்க சர்வான் சர்வாந்தர்யாமி பகவான் அப்படின்னு. அதனால வேதத்துல சொன்னதை அவனால கூட தள்ள முடியாது, வேதம் என்ன பண்ணிடுத்து பரமாத்மா தர்க்கான், அவன் தான் எல்லாருக்கும் அதிபதி, எல்லாருக்கும் சேஷி,
அவன் அடையிறது தான் நமக்கு முக்கியம், அதுதான் மோட்சம். அதுக்கு உபாசனம் முக்கியம். அவன் உபாசனம் பண்ணிதான் அடையணும்னாக்க அது தேவதைகளோ அல்லது மனுஷியாலோ எல்லாருக்கும் அதுல உண்டு. அதனால அந்த விஷயம் எந்த விஷயத்தையும் அவனாலே கூட தள்ள முடியாது, பகவானாலேயே தள்ள முடியாதுன்னு ஒரு சாதாரண மீமாம்சகன். தேவதைக்கு சரீரம் இல்லைன்ற ஈஸ்வரன் ஒத்துக்காதவன், நீ சொல்றது நீ எடுபடுமா இங்க, உன்னால தள்ள முடியுமா வேதத்துல சொன்னத? ஆகவே பகவானாலேயே தள்ள முடியாத விஷயத்த உன்னால தள்ள முடியும்னு நீ நினைச்சுக்காத, அது தவறு அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல பொதுவாக ஒரு மீமாம்சகன் சொன்ன ஒரு பட்சம் சங்கிரகமா சொல்லி அதுக்கு சமாதானமாக சங்கிரகமா சாச்சி அந்த இதுல ஒரு கேள்வி கேட்டுண்டு பகவானையே வியாஜமா வச்சுட்டு அழகாக இந்த தேவதைகளுக்கு எல்லாம் உண்டு அப்படின்றத சூச்சிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நீ அப்புறம் அஞ்சு ஸ்லோகம் இருக்கு, இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விஷயம் சொல்லப்பாரு. அஞ்சு ஸ்லோகம், ஆறு ஸ்லோகம், ஆறு ஸ்லோகம் இருக்கு, ஆறு ஸ்லோகம், ஆறு ஸ்லோகத்திலையும் அது அழகா சாய்க்கிறது. அதனால இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க, அது சப்தாத்மா, ஆறு ஸ்லோகம். சப்தாத்மா லௌகிகார்த்தா கிருதிரியமதவா தேவதாதோணதஸ்யாஹ பிரம்மோபாசேத்யநாரிஷம் ஸ்ருதபரிஹரணம் கல்பணம் ச ஸ்ருதஸ்ய விஸ்வஸ்ரஷ்டா ச மாபூத் அனுமிதி விஷயஹ தத்பரைஸ்தேஷ சாஸ்திரைஹி நிர்பாதைஸ்தாபிதஃ ப்ராக் ஸ்வயமபி விபுணா நைவ சக்யாபலாபஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.